விரைவில் செய்திகள். கோவை மாவட்டத்தில் நடைபெற்ற புத்தக திருவிழாவின் நிறைவு நாளில் தமிழக பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி, மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டனர். கடந்த மாதம் 22ஆம் தேதி தொடங்கிய இந்த புத்தக திருவிழாவில் 2 லட்சத்திற்கும் மேற்பட்ட புத்தகங்கள் காட்சிப்படுத்தப்பட்டன. இதன் நிறைவு விழாவில் கலந்து கொண்ட அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி, பள்ளி கல்வித்துறை சார்பில் இதுபோன்று மாவட்டந்தோறும் புத்தக திருவிழா நடத்த உதவி அளிக்கப்பட்டு வருவதாக தெரிவித்தார். தேனி மாவட்டத்தில் உள்ள மஞ்சளாறு அணையின் நீர்மட்டம் 55 அடியாக உயர்ந்துள்ளதால் தேனி திண்டுக்கல் மாவட்ட கரையோர மக்களுக்கு இறுதிகட்ட வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. அணையின் நீர்பிடிப்பு பகுதிகளான தலையாறு, வரட்டாறு, மூலாறு உள்ளிட்ட இடங்களில் பெய்த கனமழையால் அணையின் நீர்மட்டம் முழு கொள்ளளவை எட்டி வருகிறது. இதனால் வினாடிக்கு 217 கன அடி நீர் வெளியேற்றப்படுகிறது. இதன் காரணமாக கரையோர பகுதி மக்கள் ஆற்றில் இறங்க வேண்டாம் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். சென்னை திருவொற்றியூர் தியாகராஜ சுவாமி கோவிலில் ஆடிப்பூர வளைகாப்பு நிகழ்வு நடைபெற்றது. இதில் வடிவுடையம்மன் உற்சவ தாயாருக்கு மலர் அபிஷேகம் செய்யப்பட்டு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். இதன் நிறைவாக பக்தர்களுக்கு வளையல்கள் வழங்கப்பட்டது. திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் உள்ள ராஜகோபால சுவாமி கோவிலில் ஆடிப்பூர பிரம்மோற்சவத்தின் ஒரு பகுதியாக சுவாமி வீதி உலா நடைபெற்றது. 2000 ஆண்டுகள் பழமையான இக்கோவிலில் ஆண்டுதோறும் ஆடி மாதத்தில் ஆடிப்பூர வளைகாப்பு மற்றும் ஊஞ்சல் உற்சவம் நடைபெறுவது வழக்கம். இந்த ஆண்டு நடைபெற்ற நிகழ்ச்சியில் குதிரை வாகனத்தில் புறப்பட்ட செங்கபல தாயார் நகரின் முக்கிய வீதிகளில் உலா வந்தார். இந்நிகழ்ச்சியின் நிறைவாக சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டது. இதில் பக்தர்கள் பலர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். சிவசேனா கட்சியின் மூத்த தலைவர் சஞ்சய் ராவத்தை அமலாக்கத்துறை அதிகாரிகள் கைது செய்தனர். மும்பை சாவல் பணம் மோசடி தொடர்பான வழக்கு விசாரணையில் அவரது வீட்டில் சோதனை நடத்தப்பட்டு கைது செய்யப்பட்டார். அமலாக்கத்துறை அதிகாரிகள் அவருக்கு எதிராக 2 முறை சம்மன் அனுப்பியதைத் தொடர்ந்து இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது.